தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பரவலாக மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் எச்சரிக்கை. சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. மேலூர், அழகர்கோவில், திருவாதவூர் பகுதிகளில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர். தொடர் விடுமுறையை ஒட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். மினி பேருந்துகள் சேவை நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. நீண்ட கால நண்பரான முரசொலி செல்வத்தை இழந்துவிட்டதாக நடிகர்கள் ரஜினி, கமல் வேதனை. குடும்பத்தில் ஓர் இழப்பாகவே கருதுவதாக நடிகர் வடிவேலு இரங்கல். ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள். திருச்சி மற்றும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை விழா கோலாகல கொண்டாட்டம். சந்தைகளில் பூக்கள், பழங்கள், அவல், பொரி, கடலை விற்பனை அமோகம். தஞ்சை வழியாக சென்னைக்கு பகல் நேரத்தில் ரயில் சேவை தொடக்கம். திருச்சியில் இருந்து வந்த ரயிலுக்கு தஞ்சையில் உற்சாக வரவேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவம் விழா கோலாகலம். மகாரதத்தில் எழுந்தருளிய சாமியை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம். மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். மும்பை ஒர்லி மைதானத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக உமர் அப்துல்லா தேர்வு. ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகளுடன் இன்று மீண்டும் ஆலோசனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.